அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை தாக்க முயன்றதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, அத்திப்பட்டி விளக்கு அருகே சில சமூக விரோதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வன்முறை நிகழ்வில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் இந்த கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களுக்கு பாதுகாப்பு அரணாக அதிமுக இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.